உலகெங்கும் உள்ள ஜெய்டிவினர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் முதுகு வலிக்கான மருத்துவம் முதுகு ஏன் வருது உட்காந்துகிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து முதுகு வலிக்கும் இந்த வாகனம் ஓட்டுறவங்களுக்கு எல்லாேருக்கும் முதுகு வலிக்கும் அசையாமல் உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு முதுகு வலி வரும் இப்போ நெளிச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்படி இப்படி நெனைச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த வலி சரியாகாது அதுக்கான மருத்துவம் திப்பிலி பட்டை சித்தரத்தை சீந்தில் சீரகம் தேன் இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் முதுகு வலி முதுகு வலி குனிஞ்சே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு தினமும் தலை குளிப்பாங்கள்ல தலை குளிச்சுட்டு அந்த ஈரம் உணராமல் அப்படியே உடம்புல நீர் சொட்ட சொட்ட அப்படியே போயிடுவாங்க தலையை வந்து அதை நல்லா காய வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த நீர் எல்லாமே வந்து நரம்பு பிடிப்பு வர்றதுக்கு காரணமாக இருக்குது அதிக குளிர்ச்சி நீர் உடம்பில் வந்து நம்ம நரம்புகள் வழியாக போய் முதுகு தண்டுவாடம் அந்த கழுத்து இடுப்பு எலும்பு கால் பெருவரல் வரைக்கும் இருக்கிற நரம்புகள் வரைக்கும் நம்மளுக்கு வந்து உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கிற நரம்புகள்லாம் வந்து அதிக சூடும் இருக்கக்கூடாது அதிக குளிர்ச்சியும் இருக்கக்கூடாது அதிக குளிர்ச்சி அந்த மாதிரி அதிக சூடாயிடுச்சுனாலும் அவங்களுக்கு நரம்பு பிடிப்பு வந்து உள்ள ரத்த சுருக்கும் ரத்தம் வந்து சூடாயிடுச்சுனாலும் அவங்களுக்கு அந்த நரம்பு பிடிப்புகள்லாம் வந்து சூடாகிடுச்சுனாலும் குறுக்கு வலி அந்த குறுக்கு முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற நரம்புகள் எல்லாம் வந்து இழுத்து பிடிச்சி வலிக்கும் அதே நேரத்தில் குளிர்ச்சி அதிக நீர் சத்து சேர்ந்துச்சுனாலும் அவங்களுக்கு அந்த முதுகு வலிக்கும் முதுகுனாக்கா எட்டாவது முதுகு அந்த முதுகு தண்டு வடை எல் ஃபோர் எல் ஃபைவு அந்த இதெல்லாம் சொல்கிற அந்த நரம்புகள் எல்லாமே வந்து முதுகு வலின்னு தான் நம்ம மொத்தமாக சொல்லுவோம் அந்த முதுகு வலி போகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் சிந்தில் ஒரு நாலு அஞ்சு இலை எடுத்து நல்லா அரைச்சி சாரா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம் இது கசப்பு தன்மையாக இருக்கும் அதனால் கூட்டு மருந்தோடு சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து அந்த கசப்பு தெரியாது இப்போ அது கூட திப்பிலி ஏழு திப்பிலி எடுத்துக்கிறணும் சிற்றரத்தை ஒரு சிறு துண்டு இதையும் கூட சேர்த்துக்கிறலாம் சிற்றரத்தை சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறணும் கறி மசால் பட்டை அப்படின்றது உள்ள பாதி எடுத்துக்கலாம் இப்போ இதை நாளும் நல்லா அரைச்சி பொடியை எடுத்து வச்சிருக்கிறேன் கறி மசாலா பாட்டை திப்பிலி சீரகம் சிற்றரத்தை இது எல்லாமே அரைச்சி எடுத்து வச்ச பொடியாக வச்சுருக்குறோம் இது எல்லாம் கலந்த கலவை அரை ஸ்பூன் கூட இந்த சீந்தில் கொடி அரைச்சி வச்ச அந்த ஏல சாரோட கலந்துக்கிறணும் ஒரு ஸ்பூன் அளவு கூட தேன் சேர்த்துக்கிறணும் இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கலாம் தேன் கலந்தது கெட்டு போகாது இதை தினமும் வலி போக வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் முதுகு வலிக்கு முதுகு வலிக்கு மருந்தா சீரகம் சித்திரத்தை பட்டை சீந்தில் திப்பிலி தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக செய்து மருந்தாக செஞ்சுருக்கோம் தினந்தோறும் சாப்பிட்டு வர வர அந்த முதுவிலி சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்தை இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்